ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதி சமையல் விலாக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான விலாக் தான். அது என்னென்ன புக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்கூலில், எப்படிலாம் அதை வந்து கவர் பண்ணுற, பேக் பண்ணுறேன், அப்புறம் இன்றைக்கி ஃபுல் டே விலாக் தான், என்னென்ன பண்ணுறதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். அவிக்கு ஸ்கூலில் வந்து பேக்கு, உள்ளே வந்து புக்ஸ் இருக்குது, அப்புறம் கேப் கொடுத்துருக்காங்க. இது வந்து க்ரையான்ஸு, நிறைய கலர் இது ஷேப்ஸ் வந்து ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கலர் பென்சில்ஸ். இது நான் வந்து பவுச் தனியாக வாங்கி இதில் போட்டு வச்சுருக்கேன். இதில் தான் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டில் போட்டு வைக்க சொன்னாங்க, அதனால் ஷேப்ஸ் சரி. அதனால் இதில் வந்து க்ரையான்ஸ் இதில் போட்டு வச்சுருக்கேன். வேறு என்ன, இது வந்து அல்ஃபாபெட்ஸ் ஃப்ளாஷ் கார்டு, அல்ஃபாபெட்ஸ் ஃப்ளாஷ் கார்டு இது எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இதில் ஏபிசிடி இது மாதிரி கார்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்கு, நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த மாதிரி ஏபிசி அந்த மாதிரி தனித்தனி ஃப்ளாஷ் கார்டு, பின்னாடி வந்து என்னென்ன பால்னா பால் பேட்டு பஸ்பீலெல்லாம் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றதெல்லாம். ஸோ இந்த ஃப்ளாஷ் கார்டில் பார்த்தீங்கன்னா அல்ஃபபெட்ஸ், ஸ்மால் லெட்டர் அண்ட் கேப்டல் லெட்டர் இருக்குது, அப்புறம் வந்து அப்பர் கேஸ் அண்ட் லோயர் கேஸ்லாம் இருக்குது. குழந்தைங்க ஈஸியாக வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நீங்கள் ஒரு எல்கேஜி யூகேஜி வரைக்குமே இந்த கார்டு மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து வெளியிலையும் நார்மல் ஸ்டேஷ்னரி ஷாப்லேயும் விற்கிறாங்க, நீங்களும் அதை பார்த்து வாங்கிக்கோங்க. புக்ஸ்லாம் வந்து கவர் போட்டு எடுத்துகிட்டு சொல்லியிருந்தாங்க, கவர் போட்டு லேபிள் பண்ணிக்க சொன்னாங்க, அதனால் கவர் போட நானே போடுறேன், டோன்ட் வெரி. ஏன் உங்களுக்கு போட தெரியாங்க? ப்ரீ கேஜிக்கு இவ்வளோ புக்ஸா படிக்கட்டும் படிக்கட்டும். த பிக் புக் ஆஃப் நாலேஜ். இருக்கு வந்து நம்பர்ஸ். வாவ், சூப்பராக இருக்கு. ஸ்கிராப் புக்கா? ஓ, கிண்டர் கார்டன் ஸ்கிராப் புக். பாப்பா இதெல்லாம் கத்திரிக்கோள் இதெல்லாம் கிராஃப்ட் புக்ஸா? அழகாக இருக்குல்ல. இது நமக்கு இதெல்லாம் கட் பண்ணிட்டு இல்லை அதில் பெயிண்ட் பண்ணுவாங்களா? அந்த
this occupation won't be correct. பார்த்தீங்களா, ஸ்கூல் போது பிள்ளை பை புக்கு கவர் போட்டுட்டு இருக்காங்க. சரி பார்க்குறேன். இருக்கு இருக்கு வாடி தங்கம், நினச்சேன்டி நீங்கள் வருவீங்க. என்ன சூப்பராக கவர் பண்ணியாச்சு. எத்தனை புக்கு, நானே எல்லாமே கவர் பண்ணேன். லேபிள் ஒட்டி அதிக் ஸ்கூல் புக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கவர் பண்ணிட்டு லேபிளும் ஒட்டியாச்சு, பேர் எழுதியாச்சு, சூப்பராக. ஸோ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முதல் நாள் இதெல்லாம் பண்ணியாச்சு. இது நெக்ஸ்ட் டே. ஹாய், வாக்கிங் போயிட்டு வந்துட்டேன். இப்போ நான் இந்த பிளாக் டீ வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். லெமன் டீ இது, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நான் இதை இப்போ குடிக்க போகிறேன். ஸோ இது குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு என்ன வேலைன்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன டிஃபன் ஸ்நாக்ஸ் கொடுக்க போகிறேன்றதை இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஸ்டவ்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு விசில்ஸ்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த விண்டோ கிளாஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். நேச்சுரலாக அப்படியே செம்மையாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷான ஏர், நல்ல வந்து சவுண்ட், நல்ல காற்று வரும். ஸோ மார்னிங் வந்து அதுக்கு ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு கொடுத்தப்படுறதுக்கு நேந்திரப்பழம் வேக வச்சுருக்கேன், அப்புறம் இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். மார்னிங் எங்களுக்கு ஃபுல்லாகவே பிரேக்ஃபாஸ்ட்டாக தான். அதுக்கு ஒரு ஹெல்த்தியான குட்டி கேரட் தோசை ஊற்றலான்னு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு ஸ்நாக்ஸ் இதுதான் கொடுத்து அனுப்பிச்சாங்க. ஸோ அடுத்தது வந்து பிரெட் செய்யலாம், வீட்லேயே நம்ம கோதுமை பிரெட் செய்யலான்னு இது ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு வந்து அரை கப் பால் எடுத்துக்கோங்க, காய்ச்சி ஆரம்பித்த பால். அதில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் காய்ச்சி, ஒரு ஓரளவுக்கு வார்மாக இருக்கணும். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க. ட்ரை இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 10 to 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி மாறும். அதுக்கப்புறம் நான் 1.5 கப் கோதுமை மாவில் எடுத்திருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்டிக் பட்டர், ஒரு 20 கிராம்ஸ் இருக்கும், அதை எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 1/2 கப் பாலில் வந்து சேர்த்துருக்கேன். அது வந்து எல்லாமே இப்போ மில்க்கு ஆட்டா ப்ரெட்டு தான் செய்ய போகிறோம், மில்க் ஆட்டா ப்ரெட்டை செய்ய போகிறோம். ஸோ அதனால் அந்த ஈஸ்ட் எடுத்து ஊற்றியாச்சு. அடுத்தது அந்த மிக்ஸ் பால் பட்டர் எல்லாமே இருந்துச்சுலாம், அதெல்லாமே மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி ஒரு காட்டன் டவல் போட்டு மூடி வச்சிங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம பிரெட் செய்யலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆத்தியை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டாச்சு. அனுப்பின பிறகு இப்போ தான் நான் சாப்பிட உட்காடுறேன். ஹஸ்பண்ட் தான் போய் விட்டுட்டு வராங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்து இட்லி சாம்பார் செஞ்சேன். அப்புறம் இன்றைக்கி தம்பிக்கு வந்து லஞ்சு, சாரி ஸ்நாக்ஸுக்கு வந்து சின்னதாக கேரட்டு தோசை, குட்டி குட்டி கேரட் தோசை, அப்புறம் பனானா, நேந்திர பழம்னா வந்து நேந்திர பழம் வந்து நல்லா வேக வச்சு அதை வச்சுருக்கேன். 2 நியூட்ரிசாஸ் பிஸ்கெட் வச்சுருக்கேன். ஸோ நல்லா சாப்பிடுவார் தான் நினைக்கிறேன். நான் இட்லி சாம்பார் செம்மையாக இருக்கும். ஸோ இந்த ப்ரெட்டை நான் நல்லா பேக் பண்ணி எடுத்துறேன். நீங்கள் அந்த ஃபார்ம் ஆகி பொங்கும் இல்லையா, அந்த மாவு பொங்கி மறுபடியும் திருப்பியும் நல்லா டஃப் பண்ணி ரோல் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு ரோல் பண்ணி மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் வச்சு உப்பி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெட் பேனில் வச்சு
இப்போ நீங்கள் பேக் பண்ணுவோம் 180 degrees Celsius ஒரு 40 minutes வந்து நல்லா பேக் பண்ணிட்டு இருந்துச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆட்டா பிரெட் நமக்கு கிடைக்கும், கோதுமை பிரெட்டு. ஸோ இதை வந்து மேலே மில்க் தடவிக்கோங்க, கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலரில் ஆகணும்னா மில்க் தடவிட்டு பேக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எடுத்த பிறகு மேலே வந்து பட்டர் அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும். அதி வந்து சாப்பிட்டுட்ருக்கான். இங்கே இதை ஊஞ்சியில் போட்டிருக்கிறேன், ஆனால் இதுக்கு பின்னாடி கிராச் ஆகும் போல இருக்குது. ஸோ அதனால் நான் இப்போ இதை வந்து வேறு இடத்துல தான் தூக்கி வைக்கணும். ஒரு ஐடியா இல்லை, மேலே ஹூக் கிடையாது. ஸோ அதனால் வந்து வேறு ஏதாவது ஐடியா பண்ணி தான் வைக்கணும், பிளான் பண்ணுவோம். இந்த பையனுக்கு சும்மா ஒரு ஜாலியாக இருக்குமே, வெளில வந்து உட்காந்தா ஜாலியாக இருக்குன்ட்டுனால இது கட்டி விட்ருக்குறோம். அதுவும் கீழே ஸ்பேஸ்லாம் ரொம்ப கீழே விழாத மாதிரி தான் கட்டி விட்ருக்குறோம். ஸோ மேலே ஒரு கம்பி போட்டிருக்கோம் செயின். நேரில் பார்க்க செம்மையாக இருக்கு, ஃபோனில் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை. பட் இப்போ தெரிஞ்சா பாருங்க செம்மையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்கு. இப்போ ஒரு எத்தனை மணி தெரியுமா, 7:15 ஆகுது. செம்மையாக இருக்கு வியூ. இந்த சைடு சன் செட் ஆயிடுச்சு, ரொம்ப அழகாக இருக்கு. எப்படி போட்டு வச்சிருக்காங்க பாருங்க, கொடையெல்லாம் அப்படியே இருக்குது. அரிக்காப்பாம் என்ன பண்றீங்க, விளையாடுறீங்களா ரெண்டு பேரும்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிரதி சமையல் பிளாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.